வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக சிந்துவுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் முதல் 4 மாதங்களில் சுமார் 45 பில்லியன் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் தகவல். தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறி இந்திய ஊடகத்தின் 2வது அளவை பெறுவதற்காக தெற்கு அதிவேக வீதியின் வழியாக ஏராளமான மக்கள் காலிக்கு சென்றதாக தகவல். எரிபொருளின் விலை அதிகரிப்பு காரணமாக அனைத்து பேக்கரி உற்பத்திகளின் விலைகளையும் அதிகரிக்க வேண்டி ஏற்படும் என இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கம் தெரிவிப்பு. தொற்று நெருக்கடி நிலையில் குறுகிய அரசியல் நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு பிரிவினர் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என வாசன் ரத்னசிங்கம் கருத்து. யாழ்ப்பாணம் கந்தர்மடம் அரசடி பகுதியில் தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு உலருணவு பொதிகளை வழங்கி வைத்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன். சமையல் எரிவாயு கொள்கலன் ஒன்றின் விலையினை 700 ரூபாவினால் அதிகரிக்க நுகர்வோர் விவகார அதிகார சபையிடம் கோரிக்கை. எதிர்காலத்தில் நாடு சீனாவிடம் சிக்குவதன் மூலம் நாங்கள் அகதிகளாக தவிக்கின்ற நிலைமை ஏற்படும் என ஜனநாயக போராளிகள் கட்சி தெரிவிப்பு. சுகாதார முன்கள பணியாளர்களின் விகித கொடுப்பனவுகளை வழங்குமாறு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் வைத்தியர் பிரசாத் கொலம்பகே கருத்து. இனி விரிவான செய்திகள். தொடர்ந்தும் நஷ்டத்தில் இயங்கி வரும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் முதல் 4 மாதங்களில் சுமார் 45 பில்லியன் ரூபாய் நஷ்டத்தை சந்தித்துள்ளது என நிதி ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவார் கப்ரால் தெரிவித்துள்ளார். எரிசக்தி அமைச்சில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை கூறியுள்ள அவர், அரசு நிறுவனங்களில் எதிர்கால சந்ததியின் பயன்பெறக்கூடிய வகையில் தற்போது முகாமைத்துவம் செய்ய வேண்டும் என்றார். உலகில் தற்போது சில நாடுகளை தவிர ஏனைய அனைத்து நாடுகளிலும் இலங்கையை விட எரிபொருள் விலைகள் அதிகமாகவே காணப்படுகிறது. அதன்படி அமெரிக்கா, இங்கிலாந்து, பங்களாதேஷ், பூட்டான் போன்ற நாடுகளிலும் இலங்கையை விட எரிபொருள் விலைகள் அதிகம் என இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கையினை மேற்கோள் காட்டி அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீன், அவரது சகோதரர் ரியாஜ் பதியுதீன் ஆகியோர் தம்மை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து சிஐடியினர் தடுத்து வைத்துள்ளதை ஆட்சேபித்து தலா 500 கோடி ரூபாய் நட்டகீடு பெற்றுத்தரக் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த வழக்குடன் தொடர்புடைய ஆவணங்கள் சிஐடியில் இருப்பின் அவற்றை ஒரு வாரத்தில் உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக சிரேஷ்ட பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மாதவ தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். சிரேஷ்ட சட்டத்தரணி கௌரி சங்கரி தவராசா ஊடாக ரிசாட் பதியுதீன், ரியாஜ் பதியுதீன் ஆகியோர் தனித்தனியாக தாக்கல் செய்துள்ள அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் பரிசீலிக்கப்பட்டது. இவ்விரு மனுக்கள் தொடர்பிலும் சட்டமா அதிபர் சார்பில் சிரேஷ்ட பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மாதவ தென்னக்கோனும் சிரேஷ்ட அரச சட்டவாதி கலாநிதி அவந்தி பெரேராவும் முன்னிலையாகினர். இதன்போது மனுதாரர்கள் சார்பில் வாதங்களை முன்வைத்த ஜனாதிபதி சட்டத்தரணி பாயிஸ் முஸ்தாஃபா வழக்கு விசாரணையுடன் தொடர்புடைய பல ஆவணங்கள் சிஐடியின் பொறுப்பில் உள்ள நிலையில் அவற்றை நீதிமன்றில் பாரப்படுத்த உத்தரவொன்றினை விடுக்குமாறு கோரினார். எனினும் இதன்போது பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சிரேஷ்ட பிரதி சொலிசிட்டர் சிஐடியில் அவ்வாறான ஆவணங்கள் இருப்பின் அவற்றை ஒரு வாரத்திற்குள் மன்றில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுப்பதாக குறிப்பிட்டார். இந்த நிலையில் விடயங்களை ஆராய்ந்த நீதிபதிகள் குறித்த மனுக்களை அவசர நிலை மனுக்களாக கருதி எதிர்வரும் June 23 மீள் பரிசீலனைக்கு உத்தரவிட்டுள்ளனர். தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறி இந்திய ஊடகத்தின் 2வது அளவை பெறுவதற்காக தெற்கு அதிவேக வீதியின் வழியாக ஏராளமான மக்கள் காலிக்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயம் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததாக காலி பிரதேச குற்ற புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி செய்த முறைப்பாட்டை பரிசீலித்த நீதவான் சிசிடிவி காணொலி காட்சிகளை கோரியுள்ளார். அதன்படி தெற்கு அதிவேக வீதியின் பின்னத்துவ வெளியேறும் இடத்திலிருந்து வெளியேறும் வாகனங்களில் சிசிடிவி காணொலிகள் காட்சிகளை சமர்ப்பிக்குமாறு தெற்கு அதிவேக வீதியின் பணிப்பாளருக்கு காலி நீதவான் உத்தரவிட்டுள்ளார். 2021 June 5 மற்றும் 7 ஆகிய திகதிகளில் பதிவான காணொலி காட்சிகளையே காலி பிரதேச குற்ற புலனாய்வு பிரிவுக்கு சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பொறுப்பதிகாரி நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சமையல் எரிவாயு கொள்கலன் ஒன்றின் விலையை 700 ரூபாவினால் அதிகரிப்பதற்காக நுகர்வோர் விவகார அதிகார சபையிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. எனினும் இதுவரை விலை அதிகரிப்புக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பதுடன் முன்வைக்கப்பட்டுள்ள விலை நிர்ணயம் தொடர்பில் ஆராய்வதற்காக 5 பேர் அடங்கிய அமைச்சரவை உபக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்தார். இந்த நிலையில் குறித்த குழு ஊடாக உலக சந்தையில் எரிவாயு விலை அதிகரிப்பது தொடர்பில் ஆராய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரம் இந்த விலை அதிகரிப்பு தொடர்பிலான கோரிக்கை குறித்து நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் சாந்த திசா நாயக்க கருத்து தெரிவிக்கையில், சமையல் எரிவாயு விலையை அதிகரிப்பது தொடர்பில் இதுவரை எந்த தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என குறிப்பிட்டார்.
இதேவேளை கோதுமை மாவின் விலையை அதிகரிப்பது தொடர்பிலும் அந்த நிறுவனங்களால் நுகர்வோர் விவகார அதிகார சபையிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ள போதிலும் இதுவரை அதற்கான அனுமதி கிடைக்கப்பெறவில்லை என நுகர்வோர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் லசந்த அலகியவண்ண தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் எரிபொருளின் விலை அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளதன் காரணமாக அனைத்து பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளையும் அதிகரிக்க வேண்டி ஏற்படும் எனவும், எனினும் தற்போதைய நிலையில் சில பேக்கரி உரிமையாளர்கள் தமது உற்பத்திகளின் விலையினை அதிகரித்துள்ளதாகவும் இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு இவ்வாறு தெரிவித்த அவர், எரிபொருளின் விலை போன்று பேக்கரி உற்பத்திக்கு தேவையான ஏனைய மூலப்பொருட்களின் விலையும் அதிகரித்துள்ளதாகவும், குறிப்பாக கோதுமை மாவின் விலை எதிர்வரும் தினத்தில் அதிகரிக்கக்கூடும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். காலத்தில் எங்களுக்கு சொந்தமான நாடு சீனாவிடம் சிக்கி நாங்கள் இந்த உலகத்தில் அகதிகளாக தவிக்கின்ற ஒரு நிலைமை ஏற்படும் என ஜனநாயக போராளிகள் கட்சியின் செயலாளர் இளங்கதிர் தெரிவித்தார். இலங்கையில் இடம்பெறும் சீன செயற்திட்டங்கள் தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தென்னாசியாவில் தனது ஆதிக்கத்தை நிறுவிக்கொள்ள நினைக்கும் சீனா அதற்காக இலங்கையில் சத்தமில்லாமல் தமிழ் தாயகத்தையும் ஆக்கிரமிக்க தொடங்கியுள்ளது. இதன் ஆரம்பமாக பொருளாதார அபிவிருத்தி என்ற பெயரில் பணத்தை கொடுத்து இலங்கைக்கு சொந்தமான கடல் பரப்பை கைப்பற்றி தனது வல்லாதிக்க சக்தியை நிலைநாட்ட நிற்கிறது. இதன் தொடர்ச்சியாக வடமாகாணத்திலும் தீவகத்தை கைப்பற்ற பல வழிகள் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் இடைநிறுத்தப்பட்ட போதிலும், தற்போது ரகசியமான முறையில் சீனாவுக்கு நிலப்பரப்புகளை விற்று தங்கள் குடும்ப அரசியல் லாப நோக்குக்காக சொந்த நாட்டு மக்களையே ஏமாற்றி வருகின்றனர். இதேவேளை வடமாகாணத்தில் சீனாவின் ஆக்கிரமிப்பு பல வடிவங்களில் வருகின்றது. அதன்படியே தற்போது காங்கேசந்துறை பகுதியில் மகிந்த ராஜபக்சவால் அமைக்கப்பட்ட சுற்றுலா விடுதிக்கான கட்டிட தொகுதியை சீனாவுக்கு விற்கும் ரகசிய திட்டம் போடப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன என குறிப்பிட்டார். தொற்று காரணமாக அனைத்து மக்களும் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கும் தற்போதைய சூழ்நிலையில் குறுகிய அரசியல் நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு பிரிவினர் மாத்திரம் பணி பகிஸ்கரிப்பில் ஈடுபடுவதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயற்குழு மற்றும் ஊடகக்குழு உறுப்பினர் வைத்திய நிபுணர் வாசன் ரத்னசிங்கம் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் சனிக்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் வகையிலான சுகாதார பணியாளர்களின் அர்ப்பணிப்பான செயற்பாடுகள் மற்றும் ஒற்றுமையின் காரணமாக தொற்று பரவலின் முதலாம் மற்றும் இரண்டாம் அலையினை கட்டுப்படுத்த முடிந்தது. தற்போதைய மூன்றாவது அலை காரணமாக தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் இழப்புகளின் எண்ணிக்கையும் அசாதாரணமாக அதிகரித்து வரும் சூழ்நிலையில் அண்மை காலத்தில் வைத்தியர்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கும் வைத்தியசாலைகளில் எமது சங்கத்தின் உறுப்பினர்களை பணிக்கு அமர்த்தி வருகின்றோம். குறிப்பாக நாடளாவிய ரீதியில் 500 அதிகமான கற்பிணி வைத்தியர்கள் உள்ள நிலையில் அவர்கள் வீடுகளில் இருந்தவாறு பணியாற்றலாம் என சுகாதார அமைச்சின் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் சுகாதாரத்துறையுடன் சம்பந்தப்பட்ட ஏனைய சில துறைகளின் தொழிற்சங்கங்கள் சுகாதாரத்துறை பணியாளர்களை பணி பகிஸ்கரிப்பில் ஈடுபடுவதற்கு தூண்டுதல் அளித்து வருகின்றமை கண்டிக்க வேண்டிய விடயமாகும். எனவே குறுகிய அரசியல் நோக்கங்களை கொண்டு இத்தகைய தூண்டுதல்களை செய்கின்றவர்களுடைய நோக்கங்களுக்கு சுகாதார பணியாளர்கள் பலியாகாமல் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். சுகாதாரம் உங்கள பணியாளர்களின் விகித கொடுப்பனவுகளை வழங்குமாறு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் நிறைவேற்று குழு உறுப்பினர் வைத்தியர் பிரசாத் கொலம்பகே தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் அல்லது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினருக்கு 180 மணி நேர கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது என தாதியர் தொழிற்சங்கங்கள் தவறாக சித்தரிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், பிராந்திய சுகாதார மருத்துவ அதிகாரிகள் மற்றும் தொற்று சிகிச்சை நிலையங்களில் உள்ள மருத்துவர்களுக்கு மேலதிக கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே நேரம் மருத்துவர்களுக்கு மாத்திரம் மேலதிக கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றன என கூறி சில தொழிற்சங்கங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளன என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சுகாதார முன்கள பணியாளர்களின் கொடுப்பனவு முறையில் நன்மை தரும் மாற்றங்களை செய்வதற்கான முன்மொழிவுகள் சுகாதார அமைச்சுக்கும் நிதி அமைச்சுக்கும் வழங்கப்பட்டுள்ளது எனவும் வைத்தியர் பிரசாத் கொலம்பகே மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கந்தர்மடம் அரசடி பகுதியில் தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு உலருணவுப் பொதிகளை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் வழங்கி வைத்துள்ளார். அண்மையில் குறித்த பகுதியில் அதிகளவான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதைத் தொடர்ந்து அந்த பிரதேசம் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த பகுதியில் வாழ்வாதாரத்தை இழந்து வாடும் குடும்பங்களுக்கு இவ்வாறு உலருணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது. இதன்போது தொற்று நிலைமைகள் தொடர்பாகவும் காங்கேசந்துறை ஜனாதிபதி மாளிகை மற்றும் நாமல் ராஜபக்சவை பிரதமராக நியமிப்பது தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சைகள் குறித்தும் ஊடகங்களுக்கு சுமந்திரன் கருத்து தெரிவித்திருந்தார். அதன்படி யாழ்ப்பாணம் காங்கேசந்துறையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையினை சீன நிறுவனத்திற்கு வழங்க அரசாங்கம் முயற்சிப்பதாகவும், இதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்தார்.
நோய் தொற்று பரவல் நிலைமையை கருத்தில் கொண்டு வெளிநாடுகளின் ஹஜ் யாத்திரிகர்களுக்கு இந்த முறையும் சவுதி அரேபியா தடை விதித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி சவுதி அரேபிய நாட்டவர்களுக்கு மாத்திரம் ஹஜ் யாத்திரையை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் மக்காவுக்கான ஹஜ் யாத்திரை எதிர்வரும் ஜூலை நடுப்பகுதியில் ஆரம்பமாகின்றமை குறிப்பிடத்தக்கது.